தமிழ் உறவுகளே, சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சின்ன தம்பி, அவருக்கு பார்வை தெரியாது, வயதான மனைவி, அவருடைய பையன். என்ன ஊர்னா ராமநாதபுரம் மாவட்டம், கடலாடி தாலுகா, டி கரசக்குளம் கிராமத்தில் இவங்க இருக்காங்க. என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு கூரை வீட்டில் இருந்தாங்க. அந்த கூரை வீட்லேயும் இப்போ இல்லை. அதனால் தன்னுடைய நிலத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாங்க. உடனே நம்ம வீடியோ பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்த நல்ல இதயங்கள் உதவி செய்ய முன் வந்தாங்க. பாசத்துக்குரிய காடமங்கலம் இளைஞர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்க சொன்னதுனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து காடமங்கலம் அன்பு அண்ணன் சப்பானி முருகன் அவர் சார்பாக ஒரு 10 மூட சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. மூர்த்தி அவர்களுக்கு நன்றி, சப்பானி அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சார்பாக ஆலப்புழா கல் வாங்கி கொடுத்தாச்சு. மற்றும் அனைத்து தமிழ் உறவுகள்லாம் முனீஸ்வரன் அவர் சார்பாக மண் வாங்கி கொடுத்தாங்க. நன்றி. ஏன்னா தொடர்ந்து இவங்களுக்கு வந்து யாருமே ஆதரவு இல்லாத அளவுக்கு இருக்குது. இதில் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு 100 நாள் அட்டை தயவு செய்து ஊராட்சி மன்ற தலைவர் பண்ணித்தரவன்னு நினைக்கிறேன். 100 நாள் அட்டை கிடையாது, ஓஏபி பணமும் கிடையாது. எந்த ஒரு இது இல்லாமல் இந்த 3 பேர் இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய அதிகாரி தக்க நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு உரிய அந்த ஓஏபி இதை வாங்கி கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. கூலி வேலைக்கு எப்போயாவது போவாரன் அவர். இவங்க வயசான காலத்தில் சின்னத்தம்பி இவருக்கு பார்வை தெரியாது. அன்புறவுகளே, இதை பார்த்த ஒரு நல்ல உள்ளம். ஒரு அக்கா சிங்கப்பூரில் இருக்கவங்க, ஒரு 8000 ரூபா பணம் போட்டிருக்காங்க. அந்த அக்கா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பதிவுனதுனால, அது நிறைய வாட்ஸ்அப் வந்ததுனால தெரியலை. கண்டிப்பாக அவங்களோட பேரை அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அந்த அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்த்து அன்பு தமிழ் உறவுகள் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு இன்னும் வந்து கொத்தனார் கூலி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தண்ணி டேங்கு எல்லாமே வந்து உதவி செய்கிறவங்க எல்லாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாகணும். உங்களால் முடிஞ்ச அந்த பண உதவிகள் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு செய்யுங்க. அன்புறவுகளே, இதை பார்த்தவனை ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்த காடமங்கலம் அன்பு இளைஞர்களுக்கும் அருமை சகோதரன் மூர்த்தி தான் இதை தெரிவித்தார். தம்பி காடமங்கலம் முருகன், அண்ணன் சப்பானி முருகன் அவர்களுக்கும் மற்ற அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவியை, இந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உங்களால் ஈன்ற பண உதவியை தயவு செய்து செய்யுங்க. இந்த குடும்பம் ரொம்ப வறுமை நிலையில் இருக்குது. இதை பார்த்தவனா அதிகாரியை தயவு செய்து இந்த சின்னத்தம்பி இந்த வயதான அம்மாவுக்கு இந்த ஓஏபி அந்த பணம் வர்றது மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. எதுவுமே இல்லாமல் இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஊராட்சி மன்ற கிளர்க்கு இங்கே இருக்காரு, தயவு செய்து கிளர்க்கு அவர் பார்வைக்கு கண்டிப்பாக 100 நாட்டை அதை போட்டு தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அதை பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி காலத்தில் காலகட்டத்தில் இருக்க ஒரு வீடு இல்லாமல் தவிக்கிற இந்த குடும்பத்தை அனைவரும் உதவி செய்வீங்க, ஆதரவு கொடுப்பீங்க. ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைய தினம் சின்னத்தம்பி அவங்க வீடு கட்டுறதுக்காக இங்கே பூமி பூஜை, ஏராளமான டீ கரச குளத்தில் உள்ள மக்கள்லாம் இங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. தயவுசெய்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ நம்மளால் ஈன்ற உதவி செஞ்சால் அந்த குடும்பத்துக்கு ஒரு இருக்க ஒரு வீடு கட்டி தரலாம் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கின்ற அந்த தைரியத்தோடு அனைத்து உறவுகளில் ஒத்துழைப்போடு இந்த பூமி பூஜை நடைபெறுது. இந்த வீடை நம்ம கட்டி கொடுப்போம். ஈன்ற உதவியை அரசு அதிகாரிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கான அந்த ஓஏபி பணம் மேலதிகாரி பார்வைக்கு செல்லும் வரை பகிரவும். அனைத்து தமிழர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தமிழர்களே.